வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. அது பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காரு. அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. இந்த பைக் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜே பண்ண வேண்டாம், சார்ஜிங் ஸ்டேஷனும் வேண்டாம், ஸ்வேப்பிங் சார்ஜரும் வேண்டாம், ஹோம் சார்ஜரும் வேண்டாம், எதுவுமே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வாகனம், தானாகவே சார்ஜ் செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் செல்ஃப் சார்ஜிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. என்ன இந்த வெஹிக்கிள், எப்படி இதை சார்ஜ் ஆகுது, எப்படி இந்த வண்டிக்கு வரும், எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத அந்த டீடைல் அந்த வீடியோல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன். எலக்ட்ரிக் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, போன வாரம் ஒரு பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து இந்தியா இருக்கிற எல்லா மேகசின்லயும் இந்த நியூஸ் வந்தது. விஜய் பிரேமானந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 58 வயதான நபர், பாண்டிச்சேரியை சேர்ந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கு வந்து பேட்டர்ன் வாங்கியிருந்தார். இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க சார்ஜே பண்ண வேண்டாம், சரி சார்ஜ் பண்ணாம இந்த வண்டி எப்படி ஓடும் அப்படின்னு எல்லாத்துக்குமே கேள்வி வரும். இது பேட்டர்ன் வாங்கி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு சார்ஜர் வேண்டாம், ஸ்வாப்பிங் சார்ஜிங் வேண்டாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், ஹோம் சார்ஜர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் சொல்லிருக்காங்க. முதல் முறை வண்டி நீங்க டெலிவரி எடுக்கும் போது அந்த கொண்டு போன அந்த ஒரு நாள் மட்டும் சார்ஜ் பண்ணா போதும், மறுபடியும் சார்ஜே தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஏன் இந்த பேட்டர்ன் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தொழில்நுட்ப முறையா நம்ம அதை பார்க்கணும்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎல்டிசி ஹப் மோட்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட்ரே மோட்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு மோட்டார் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பேட்டரி பேக் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வெர்டர் போர்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு வண்டிக்கு நீங்க என்ன விலை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அதுல தொழில்நுட்பத்தை ஆட் பண்ணிருப்பாங்க. டிஸ்பிளேல இருந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கும், அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் நீங்க காசு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் அது கூட நம்ம இந்த வண்டியில அடிஷனலா என்ன இருக்கு அப்படின்னு முன்னாடி வீல் வந்து எப்பவுமே எல்லா வண்டிக்கும் ஃப்ரீயா தான் விட்டுருப்பாங்க, பேக் வீல மட்டும் தான் வந்து மோட்டரா பொறுத்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேட்டரி பேக் இந்த வண்டியில இருக்கும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டர் கொடுத்திருக்காரு, முன்னாடி வீல் வந்து எப்பவுமே சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வீல்ல ஒரு பிஎல்டிசி ஹப் மோட்டர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹப் ஆல்டர்னேட்டர் வந்து பொறுத்திருக்காரு. இந்த ஆல்டர்னேட்டர் என்னவா வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, வண்டி வீல் சுத்தும் போது அது ஒரு ஜெனரேட்டரா வேலை செய்யும். நார்மலா நம்ம ஜெனரேட்டர் மாதிரி சுத்தும் போது அதுல இருந்து கரண்ட் வரும், ஜெனரேட்டரோட வேலையை தான் சுத்தும் போது அதுல இருந்து கரண்ட் வரும், அதே மாதிரிதான் இது வேலை செய்யும். முன்னாடி பக்கத்துல இதை பொருத்திருக்காரு, பின்னாடி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் பொருத்திருக்காங்க. ரெண்டு பேட்டரி பேக் இருக்கு. ஒரு பேட்டரி பேக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டி ஓட்டும் போது பேட்டரியில இருந்து நேரா கனெக்ஷன் வந்து பின்னாடி இருக்கிற மோட்டருக்கு சப்ளை ஆகும், மோட்டர் ஓடிட்டே இருக்கும், வண்டி ஓடும். வண்டி ஓடும்போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சக்கரத்துல ரன் ஆகும், முன்னாடி சக்கரம் வந்து டம்மியா தான் சுத்தும். சோ அதுல வந்து ஆல்டர்னேட்டர் கொடுத்திருக்காங்க. முன்னாடி இருக்கிற ஆல்டர்னேட்டர் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பேட்டரி பேக்ல சார்ஜ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டரி பேக் வந்துட்டு யூஸ்ல இருக்கும்போது செகண்ட் பேட்டரி பேக் டம்மியா தான் இருக்கும், இது வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த பேட்டரி எப்ப காலி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இதுக்கு செகண்ட் பேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டரிக்கு கன்வெர்ட் ஆகும், செகண்ட் பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சார்ஜரே தேவையில்லை, சோலார் சார்ஜும் வேண்டாம், உங்களுக்கு ஹோம் சார்ஜும் வேண்டாம், எந்த ஒரு சார்ஜும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி எடுக்கும்போது ஒரே ஒரு முறை நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேட்டரி ரெண்டு பேட்டரியும் சார்ஜ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்பப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு போவீங்களோ அப்ப உங்க ரன்னிங்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டரி பேக் வந்து மாறி மாறி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வீல உங்களுக்கு ஆல்டர்னேட்டர் போட்டிருக்காங்க. இதனால பின் விளைவுகள் என்ன வருமானு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு விளைவும் வராது அப்படின்னு தான் இவரு சொல்றாரு. ஏன் காரணம் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம அப் மோட்டர் போட்டிருக்கோம், இதே ஃபங்க்ஷன் தான் முன்னாடி இருக்கிறதும் ஆல்டர்னேட்டரும் செய்யும். மற்றபடி எந்த விதமான ஒரு விஷயமும் இதுல இருக்கான்னு சொல்லிருக்கேன். நிறைய கம்பெனிகள் இப்ப இவர்கிட்ட வந்து இந்த பேட்டர்ன் கார் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வண்டிகள் கேட்டும் ஒரு போட்டோ டைப்ல கூடிய விரைவில் இவரோட வந்து அதாவது நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த இவரோட வந்து ஒரு போட்டோ டைப் பேட்டர்ன் வந்து கூடிய விரைவில் ஏதாவது ஒரு கம்பெனி மூலமாகவோ இல்ல இவரோட சொந்தமா ஒரு கம்பெனி மூலமாவோ வெளியே வரட்டும் அப்படின்னு எங்க சேனல் மூலமா அவரை வாழ்த்துறோம். நம்ம ஊரை சேர்ந்து ஒருத்தர் உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்காருன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். எப்படி இருக்கு இவரோட அந்த தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்பு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த நாள் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.